இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூர்லேருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்கிறாங்க. திருச்சூரில் ஒரு 3 ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கேருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும், அது ஒரு கிரேட்டா காரில் வர்றதா தகவல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம். எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய, அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம். பண்ணிகிட்ருக்கும் போது அடுத்த 1 மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா, அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குமா, 8 மணி போல், 8:30 போல் நம்மளுடைய டீம், அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு, அந்த பைபாஸ் ரோட்டில் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்ருக்கு, குமாரபாளையம் ரோட்டில் வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காமல் போகுது. ஸோ நிற்காமல் போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி வந்துட்டுருக்கும் போது அது டுவார்ட் சங்ககிரி போகுது. சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி போன வழியிலேயே திரும்பி வருது. திரும்பியும் ஒரு 2 முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க. வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டிக்கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங், அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம். செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு 2 பைக்கு, ஒரு கார், பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டுருக்கு. வந்துட்டு இருந்தவுடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிடும். செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு 4 பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில், அந்த கண்டெய்னரில் அந்த 4 பேரையும் எடுக்கிறோம். அப்போ இது வந்து திருச்சூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டிலேருந்து நம்ம வந்து வெப்படையை நோக்கி, இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். வர்றப்போ முன்னாடி ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவரை ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் டிரைவ் பண்ணிட்டு வராரு. கூட நம்ம போலீஸ் வராங்க, முன்னாடி போலீஸு, பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது. அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு, ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி, வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறோம். கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஜுமான் வந்து வண்டியை, அந்த கதவை, கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும், அவர் தான் திறந்து தராரு. திறக்கும் போது உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான். குதிச்சு ஓடுற ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான். நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்று இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு இது அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். எஸ்ஐ இதை பார்த்துட்டு, எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு, அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில் இறங்கி ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடிடுறார். அவர் பையோட, பணப்பையோடு ஓடுறார். ஜுமான் போனவர் வழுக்கி விழுந்துடுறார். அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு. எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே அவன் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்ட் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு. அதனால் அவர் சுட்டுறார். அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த இதை சவுண்டு கேட்டு திரும்ப நானான்னு திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டியை நிற்க சொல்கிறார், நில்லுன்னு சொல்கிறாரு. அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது, அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான். ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு. அதனால் அவர் சுட்டு இப்போ அவங்க 2 பேரையும் அவங்க நம்மளோட இதில் கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. அவனை சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறது தான் இவங்களுடைய எமு. இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டு, இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு 5 பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும், இன்னொன்று வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த 2 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இனி ஃபர்தராக வந்து நம்ம என்குவைரியில் தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து வந்து மற்றவங்கிட்டையும் நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய என்கொயரியினோட முடிவில் மற்ற தகவல்கள் உங்களுக்கு தரும்.
பேஷ் இன்னும் நம்ம எண்ணலை. இது ஜுடிஷியல் என்கொயரி சம்மந்தப்பட்டதுங்கிறனால அது எஸ்ஓசியிலே இருக்கிறனால இப்போ ஜேஎம் இது பண்ணதுக்கப்புறமா என்கொயரி பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஷை வந்து அதுதான் அந்த கிரேட்டா காரு திருஷூரில் வந்து அவங்க அஃபென்ஸுக்காக பயன்படுத்தினது. அந்த காரில் போய் தான் அவங்க அந்த மூணு ஏடிஎம்லேயும் இது பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கிரேட்டா காரை வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து மொத்தம் ஏழு பேர் ஏழு பேரில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி இறந்துட்டார், ஒருத்தர் வந்து அடிபட்டு இதில் இருக்காரு, மிச்சம் அஞ்சு பேர் நம்ம கஸ்டடியில் இருக்கோம், என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இவங்க மேலே இப்போதைக்கு இது எதுவும் கிடையாது, இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது. இது செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு என்கொயரியில் இவங்க மேலே இப்போ பர்டிகுலராக இந்த ஏழு பேர் மேலே கிடையாது. கிருஷ்ணகிரி ஏடிஎம் இதே மாதிரி நம்ம மேவத் அக்யூஸ்ட் ரெண்டு பேர் ப்ரீவியஸ் கேசஸில் பிடிச்சிருக்கோம். இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன மாதிரியான பிளானிங்கில் வராங்க, இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது கிருஷ்ணகிரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே, நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கிறனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ஏழு மாநில போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை வந்து ஏழு மாநில இதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுடைய இதுலேருந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இருக்கிறோம், இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். மேபி கேரளா அவங்களுடைய அக்யூஸ்ட் இல்லையா, அவங்களோட ஏடிஎம் பண்ணதுனால அவங்க வரலாம். இனி ஃபர்தராக இனிமேல் தான் தெரியும். இவங்களை அஞ்சு பேர் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டு, ஹரியானா சேம் ஸ்டேட்டு, ரெண்டு பேர் வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்னு பக்கத்துலேயே. இப்போ அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், என்ன இருக்குது அப்படிங்கிறத. நம்ம அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணல, அது எல்லாமே என்கொயரியில் தான் இது பண்ணோம். இப்போ எஃப்ஐஆர் போட்டுனாங்க. ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. பவாரியா அப்படிங்கிறது இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது, அது இதோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நம்ம நம்மளுடைய அக்கரன்ஸில் ரெண்டு மூணு வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது இன்வெஸ்டிகேஷனில் தான் இதெல்லாம் நம்மளுடைய இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடருவாங்க. ஜுவல்ஸ் கிடையாது, ஒன்லி கேஷ். ஆமாம், இவங்களுடைய இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள். பர்டிகுலராக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்போவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்னா நிறைய பணம் அங்கே தான் அதிகமாக லோட் பண்ணுவாங்க, அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. கண்டெய்னர் லாரி, அதாவது இவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, ஹரியானாவிலேருந்து அவங்க கிளம்பி வராங்க, டெல்லியிலேருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை வராங்க. ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னரில், அவங்க லோடு அன்லோட் பண்ணுறக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்கள் விசாரித்து சொல்கிறோம். இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேட்டா கார் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, திருஷூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, கண்டெய்னர்ஸ் லோடெல்லாம் அன்லோட் பண்ண லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க. அவங்க கூகுள் மேப்பில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலேயே இருந்துக்குது, கண்டெய்னர் அந்த எஸ்ஓசியெல்லாம் போகிறதில்ல, அங்கே ஏடிஎம் பக்கத்துலலாம் போகிறதில்ல. இந்த கிரேட்டா காரில் இவங்க போய் அங்கேருந்து கேஷை எடுத்துகிட்டு திருப்பி வராங்க. கிரேட்டா கார் போயிடுது, கண்டெய்னரும் தனியாக தான் வருது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரேட்டா காரை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு எல்லாரும் ஒரே இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. அது இனிமேல் தான் இது பண்ணணும். என்னது இல்லை, அது கூட்ஸ் இதுக்கு தான் வருது. அதை முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா எம்டி வெஹிக்கிளில் போகிறாங்க. அது கேரளாவில் தான் ஏற்றிருக்கணும். இன்னும் கரெக்டான இது கேட்குறோம், அதே கட்டிங் தான், கேஸ் கட்டிங். இவங்களோட எம்ஓ வந்து கேஸ் கட்டிங் மூலமாக தான் பண்ணுறது. அந்த கேஸ் வெல்டர் வச்சு அது பணம் சேதாரமாகாத அளவுக்கு அவங்க வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கேஷ் எடுக்கிறது தான் இவங்களுடைய மோ. அந்த லாரியில் இருக்க மேடம் அந்த கேஸ் கட்டிங் என்ன அதெல்லாம் செக் பண்ணணும் எப்படி. நாங்கள் இல்லை விபத்து ஏற்படுத்துறதுக்கு மூலம் நம்ம பிடிச்சிருவோங்கிறனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டாக அவன் ட்ரைவ் பண்ணான், ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணி போகிறான். முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல, அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு. அப்போ தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்லாம் விபத்தில் இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிற்கல,
நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலைங்க போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆகணும், அவன் ஸ்பீடப் பண்றான், ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான். மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு அவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா, அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ-டர்ன் எடுக்கணும். இங்கே சொல்கிறாங்க அந்த யூ-டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதில் ரெண்டு டூ வீலர், ஒரு கார், ஒரு காரை வந்து ஒரு 250 மீட்டர் எடுத்துகிட்டு போனதை அவரே சொல்கிறார், அந்த பப்ளிக்கே சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த காசி சன்னியாசிப்பட்டியில் ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிவிட்டு கேபினில் இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம். ஏன்னா அவன் திருஷூர்லேருந்து வர்றது அப்படின்னோடனே நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம். வர்ற வழியில் அந்த தோப்புக்காடு பக்கத்தில் இந்த கண்டெய்னரில் அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளே இருந்து சவுண்ட் கேட்குது, அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்னது வண்டி வந்து எப்போவுமே ரெகுலராக லோடுக்கு வந்து போக வேண்டிய ஒரு ஒரு ரெஜிஸ்டர்டு வண்டி தான். என்னது அது வந்து அந்த காத்து போதுறதுக்காக அவங்க ஒரு கார்னர்ல அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. உள்ள ஏர்போர்ட்டுக்கு மேல டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னும் வந்து ஃபர்தரா இவங்க எங்க இருந்து வராங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் இனிமே தான் நாங்க வந்து தகவல் தருவோம். இப்போதைக்கு அவங்களை என்கொயர் பண்ணி மினிமம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அடுத்த இது முடிச்சுட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இனிமே தான் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இனிமே தான் பண்ணணும். சரி, இவங்க வந்து ரேண்டமாக வந்து ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க சொல்கிறது இப்போதைக்கு சொல்கிற தகவல் கூகுள் மேப்பில் பார்ப்பாங்க, எங்கே ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ஏடிஎம்மை வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதில் கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. இருங்க இருங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இனிமே தான். இப்போ தான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம், எஃப்ஐஆர் அனுப்பியிருக்கோம். இனி சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்குது நிறைய அதில் தொடர் புலன் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவ் இது கொடுக்குறேன். பப்ளிக் இன்ஜுரி யாரும் கிடையாது, ஒரு ஒருத்தர் மட்டும் அடிபட்டா சொன்னாரு, பட் ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி கிடையாது. ஒருத்தர் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். ஏன்னா ஃபேக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்பரோ பேரோ இடமோ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இது ஃபர்தராக ஜுடிஷியல் என்கொயரி எல்லாம் போக போகுது அப்படிங்கிறனால நான் பார்த்து உங்களுக்கு போலீஸுக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக்கை இவ்வளோ தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும். ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் திருஷூர்லேருந்து வர்றதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்கும் போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும், கொண்டு வந்து நம்ம விசாரிக்கிறோம். இப்போ திருஷூர் வந்து பேசிட்டு இருக்காங்க, திருஷூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்அப் பண்ணியிருக்கோன்ட்டு அவங்களோட. இப்போ வந்து இது மாதிரி ஏடிஎம் கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம். அது வந்து இனிமேல் தான் அவங்க நம்மளாக வந்து சொல்லலை, மேபி நியூஸ் பார்த்து வந்து அவங்களும் அவங்களுடைய பெண்டிங் கேசஸை வந்து விசாரிக்க வரலாம். இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா, சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அதுக்கு நடுவில் மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால இனி சீஷர் இதெல்லாம் என்னங்கிறது பார்க்கணும். இது வரைக்கும் நாங்கள் எதுவும் இது மாதிரி பல டீம் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில் நடந்தது வந்து அதே ஹரியானா மாவட்டத்தில் மேவத் டிஸ்ட்ரிக்ட் காரங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கலாம். இறந்தவர் வந்து ஜுமான் அப்படிங்கிறவர், காயம்பட்டவர் வந்து அஸ்ரு அப்படின்னு, அஸ்ரு அவருடைய நேம் ஷார்ட் நேம் ஆகிருக்கு. இறந்தவர் ஜுமான் வந்து 40, அஸ்ரு வந்து 28, அரௌண்ட் 40. இப்போ சொல்லணும், நாங்கள் எல்லாமே அதெல்லாம் ப்ரொசி அதான் சொல்கிறேன், புலன் விசாரணையில் நிறைய இது ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதெல்லாமே நாங்கள் நீ அடாப்ட் பண்ணணும்.
வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. சரி, நீ எங்களோட ரெகுலர் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதன்படி பண்ண போட்டோஸ் கடைசியாக தரோம், இதை முடிச்சுட்டு தரோம். இப்போ டிஜி சார் அண்ட் ஏடிஜி எலண்டோ சார் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கொடுக்குறோம், இல்லை அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்குறோம். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் தர முடியும், பண்ணிட்டு கொடுத்துரும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் ஃபோட்டோஸ். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்வெஸ்டிகேஷன், ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு தந்துடுறேன். ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேக் எடுத்துட்டு ஓடுறாரு இல்லையா பணப்பை, அவரு என்னது பின்னாடி இருந்து தான் சுட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து முன்னாடி இன்ஸ்பெக்டர் தள்ளிடுறாரு, எஸ்ஐயை தள்ளிடுறாரு, எஸ்ஐயை அசால்ட் பண்ணுறாரு, பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு, எஸ்ஐக்கு ஏதாவது ஆகிடும் சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமாக அவர் வந்து சுட்டுறாரு. இல்லை இல்லை, ஜஸ்ட் இப்போதான் ப்ரிலிமினரியாக இருக்கு. எப்படி உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் செகண்ட் இதில் நான் உங்களுக்கு அதெல்லாம் கேட்டு நான் சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக வந்து இதில் எங்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் விசாரித்தா பெரிய பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும், அதில் சரியான தகவல் எடுக்க முடியாது. அப்படிங்கிறனால அவங்க ஏற்கனவே வந்து டூ வீலர் இது காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கிறனால தான் நாங்கள் வந்து அவங்கள எடுத்துகிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அந்த இடத்துலேருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, அதுவும் முக்கியமாக ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால் அது அங்கேருந்து மூவ் பண்ண வேண்டி இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடு அங்கே திறக்க வேண்டிய காரணம் என்னன்னா, உள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அங்கிருந்து அவன் அந்த கண்டெய்னர் டோரை அடிக்கிறதுனால தான் நம்ம வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. அதுவும் நம்ம அந்த திறந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? என்னது இல்லை இல்லை, அவங்க வந்து ஒரு இதுதான் வச்சிருக்காங்க, பேக், டிராவல் பேக், ஒரே பேக், நகை இல்லாம ஒரு டிராவல் பேக் ஃபுல்லா வந்து கேஷ். அது எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது, என்னன்னா நம்ம என்னவே இல்லை, அது தொடவே இல்லை எதுவும். அதனால அந்த எஸ்ஓசி ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 10:45. Okay, thank you.